பால சிறிசன் அவர்கள், கிழக்கு மாநில ஆளுநர் எம்எல்ஏ இஸ்புல்லா அவர்களையும், மேல் மாநில ஆளுநர் அசாத் அலி அவர்களையும் உடனடியாக பதவியிலிருந்து விலக்கியிருக்கின்றார் என்று. உண்மையிலே இந்த இடத்திலே நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டிலே பாராளுமன்ற உறுப்பினரும் சாதுவுமான அத்துரலிய தேரர் இன்று நான்காவது நாளாக சாகும் வரையான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார். நாங்கள் இங்கு மூன்று நாட்களாக அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இங்கு மேற்கொண்டிருந்தோம். இன்றைய போராட்டத்தினுடைய ஒரு வெற்றியாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். மக்களுடைய தார்மீக சிந்தனையை, ஜனநாயகப்படுத்தப்பட்ட போராட்டங்களை, அஹிம்சை வழியான போராட்டங்களை ஜனாதிபதி மதித்திருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இது முடிவல்ல. இன்னும் பல விடயங்களிலே இந்த சிறுபான்மை மக்களுடைய இனவாத மதவாதத்தை விரும்பாத பெரும்பான்மை மக்களோடு இந்த நாட்டின் சிறுபான்மை வாக்குப்பலத்தால் வந்த ஜனாதிபதிகள் உண்மையான மக்களுடைய உள்ள குமுறல்களையும் அறிந்து செயற்பட வேண்டும் என்று நல்ல ஒரு முன்னுதாரணமாக கடந்த காலங்களில் இனவாத நோக்கோடு நிகழ்காலத்திலும் செயற்பட்ட ஆளுநர்களை நீக்கியிருக்கின்றார். ஆகவே இது உடைய இன்னொரு விடயமும் இருக்கின்றது. அதாவது ரிஷாத் பதுதீன் அவர்களும் பதவி விலக வேண்டும் என்று கூறிதான் இன்றைய இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டமும் அத்துரலிய தேரருடைய சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. ஆகவே ஜனாதிபதி தனது கடமையை சரியாக செய்திருக்கிறார். இந்த இடத்திலே இந்த நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும், ஐக்கிய தேசிய கட்சியிலான அரசாங்கமும், அந்த அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற சம்பந்தன் ஐயா அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உடனடியான அழுத்தத்தை கொடுத்து ரிஷாத் பதுதீன் அவர்களையும் இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும், குற்றம் சுமத்தப்படுகிறவர்கள் மீது தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். நாம் கூறுவது எல்லாம் இதுதான். கடைசி இந்த பயங்கரவாதம் 21ஆம் தேதி காடைத்தனமான தாக்குதலை மேற்கொண்ட இஸ்லாமிய பயங்கரவாதி, கடைசி பயங்கரவாதி இருக்கும் வரை அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும், சட்டத்தை முன்னிறுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற அப்பாவி முஸ்லிம் மக்கள், அப்பாவி சிங்கள மக்கள், அப்பாவி தமிழ் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த நாடு இன்னொரு ஏப்ரல் 21ஐ காணக்கூடாது என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனையுமா இருக்கின்றது. ஆகவே எம்எல்ஏ இஸ்புல்லா அவர்களும் ரிஷாத் பவன் அவர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும், அமைச்சர் ரிஷாத் பவன் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படும் வரை எமது சுழற்சி முறையான அடையாள உண்ணாவிரதத்தை நாமும், எம் சார்ந்த பிள்ளைகளும், அரசியல் பிரமுகர்களும், எம்மோடு கரங்கோர்த்து நிற்கின்ற எங்களுடைய பௌத்த மத பீட தலைவர்களும், இந்து மத பீட தலைவர்களும், கிறிஸ்தவ மத பீட தலைவர்களும், சகல சிவில் அமைப்புகளும், நாங்கள் கட்சி பேதம் இல்லாமல் சேர்ந்து பயணிப்போம் என்ற செய்தியை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. வெற்றி என்பது முதலாவது வெற்றி என்பார் தீர்க்கப்பட்டது முதலாவது.